நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். நடிகை காயத்ரி ரகுராம் அளித்த புகாரின் பேரில் ராணிப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராணிப்பேட்டை பாஜக நிர்வாகி பாபு உள்ளிட்ட சிலர் தன்னை பற்றி சமூக வலைதளத்தில் ஆபாசமான பதிவுகளை வெளியிடுவதாக காயத்ரி ரகுராம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவினர், சைபர் கிரைம் காவல்துறையினர், ராணிப்பேட்டை பாஜக பிரமுகர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆபாசமாக சித்தரித்தல், மானபங்கப்படுத்துதல் ஆகிய இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்தியாவை மேலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள ரங்கசாமி, புதுச்சேரிக்கு 3,124 கோடி ரூபாயை ஒதுக்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நாடோடி பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டையில் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட நாடோடி பழங்குடியின மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களில் 7ஆம் வகுப்பு மாணவரான சாமுவேல் சிவகங்கையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு நாடோடி பழங்குடியின மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.